हलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर इन वीडियो पाकपो और पीटी वैफ कैमरा एपी कॉन्फ़िगरेशन पड़े अब पाकपो इतर कस्टमर कैमरा इत सर्वी वह रेडी आई बट आना कॉन्फ़िगरेशन वीडियो पड़ना अब वीडियो मेक पड़े ऐसा ना पड़े वीडियो सब कस्टमर के यूस्फुल अब वीडियो मेक पड़े अब कैमरा இந்த வைஃபை ஸ்மார்ட் கேமரா அப்படிங்கற கேமரா தான் இது. இந்த கேமரா என்ன மாடல் என்ன பிராண்ட் எதுமே மென்ஷன் ஆக கிடையாது. ஜஸ்ட் பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்ல என்னதான் சுத்தி சுத்தி பார்த்தாலுமே சரி எந்த பிராண்ட்ங்கிறது மென்ஷன் பண்ணவே கிடையாது. இதுக்கு சர்வீஸ் எங்க இருக்கு எதுமே கிடையாது. எதுமே தெரியல. பட் ஆனா இந்த கேமராவை கஸ்டமர் என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு நான் வந்துட்டு ஓகே இது சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பிறகு அது இந்த கேமரா தான் அது. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இந்த கேமரா தான் அது. இந்த கேமரா இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. பக்காவ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிடி வைஃபை கேமரா. இது இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 360 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் IP66 ரேட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இது ஆல்மா நம்ம யூஸ் பண்ண முடியும். நல்லா இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா வசதியாக இருக்கும். சரி ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்க சிம்பிளாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கேமராவுக்கு பவர் கொடுத்துருங்க. பவர் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகும், சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ண பிறகு நம்ம எப்படி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா ஸ்டார்ட் அப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம ரீசெட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து ரீசெட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த கேமராவை ஜஸ்ட்டு இப்படி தலைகீழ திருப்பினாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ண பிறகு இல்லை எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்துட்டு ரீசெட் பட்டன் இருக்கும். அந்த ரீசெட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதுவே சொல்லும். அது வரைக்கும் விட வேண்டாம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு ஃபேக்டரி செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மொபைலில் போயிட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பார்த்தோம்னா, நம்மளுடைய மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணும். அது என்னங்கிறது சொல்லிடுறேன். இப்போ ஃபேக்டரி செட் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய மொபைலில் கான்ஃபிகர் பண்ணும்போது வைஃபை கிடைக்கணும். வைஃபை கிடைச்சா மட்டும்தான் இந்த ரீசெட் நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போதைக்கு ரீசெட் ஆகிடுச்சு. சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஆன பிறகு நம்மளோட வைஃபைல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வைஃபை நேம் காமிக்காது. காமிக்கலைன்னா என்ன செய்யணும் ஜஸ்ட் திரும்ப அந்த ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை 3 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா ஏபி மோடுக்கு போயிடும். ஏபி மோடு பின்னாடி என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதாவது 3 டைம், 1, 2, 3 இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா மெசேஜ் வந்துடும், ஏபி மோடுக்கு கேமரா ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிடும். இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் போய்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமராக்கான அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா ICSW Pro அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெண்டு விதமான லாகின் இருக்கும். லோக்கல் லாகின் இருக்கும், அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா அதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தோம்னா அது வசதியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். இதில் நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இதில் எந்தவித கேமராவும் ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன் இல்லைனா டேரெக்டாக கீழே இந்த நடுவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இது மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நம்ம செய்ய வேண்டியது டேரக்ட் மேலே மோர் ஆப்ஷன் தான். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் கீழே ஏபி மோட் இருக்குது பதிலாக, அதாவது கேமராவில் இப்போ கேமரா இருக்கிறது ஏபி மோட் இருக்குது. இப்போ நம்ம செய்ய வேண்டியதும் இந்த ஏபி மோட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கேன் ஆகும், வைஃபை ஸ்கேன் ஆகும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய வைஃபை போகணும். நம்மளோட வைஃபை போயிட்டு வைஃபை ஆன் பண்ணுங்கள். வைஃபை ஆன் பண்ணும்போது அந்த கேமரோட வைஃபை கிடைக்காதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு கிடைக்குது பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் அப்படிங்கிறது தான் இதோடைய கேமரோடைய வைஃபை. இது இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போது இதோடய பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படிங்கிறது தான் இதோடய பாஸ்வேர்டு. அப்படி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு திரும்பவும்
நம்ம இந்த கேமராக்குள்ளே வரலாம், இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரலாம். அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராடைய வைஃபை சிக்னல் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக இதை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வைஃபை கனெக்ட் ஆகும். இப்போதைக்கு வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்ம தேவைங்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்னா லெஃப்ட் பண்ணோம்னா லெஃப்டில் மூவ் ஆகும், ரைட்னா ரைட்டில் மூவ் ஆகும், டவுன்னா டவுனில் மூவ் வரும். இல்லை நம்ம மொபைல்லே பண்ண முடியும், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அதே சமயத்தில் அதில் டூ வே டாக்கிங்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இந்த கேமராவை ஏபி மோடில் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வீட்டில் உள்ள வைஃபையில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா வைஃபையில் கனெக்ட் பண்ணுறோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். அதுக்காக இந்த கேமராவை எப்படி நம்மளோட வைஃபையில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வைஃபை ஸ்மார்ட் கேமராவை நம்ம கான்ஃபிகர் நம்ம வீட்டில் உள்ள வைஃபையில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு மெத்தட் என்ன பார்த்தோம்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரில் ICSEE ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் இதில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி லாக் அவுட் ஆகிட்டால் கூட நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிருக்கிறேன், இப்போ அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டில் நான் எந்த ஒரு டிவைஸும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு நடுவில் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இங்கே செட்டப் மை டிவைஸ் டு வைஃபை இருக்குல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது இதில் சப்போர்ட் அந்த கேமரா சப்போர்ட் பண்ணுறது ஒன்லி பார்த்தோம்னா 2.4 மட்டும் சப்போர்ட் பண்ணோம். இதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. Please input wireless router password. Click OK. நான் யூஸ் பண்ணுற வைஃபை நேம் வந்திருக்கும், அதே சமயத்தில் அந்த பாஸ்வேர்ட் நான் போட்டிருக்கிறேன். இப்போ கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண உடனே இதில் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். Network is connecting. Please wait a moment. இங்கே நம்ம செய்ய வேண்டியது மேலே உள்ள கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரைட் சைட் டாப்பில் கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதாவது கேமரா முன்னாடி நம்ம கியூஆர் கோட் காமிக்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட்டு சி கொடுங்க. சி கொடுத்துட்டு நம்மளுடைய கேமரா முன்னாடி இந்த கியூஆர் கோட் காமிங்க. காமிக்கும் போது நம்மளுடைய கேமரா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Network connection success. Please set the login password. இப்போதைக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ண வேண்டியிருக்க, செட் பண்ணிக்கலாம். லெட் செட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறேன். இப்போ நான் அட்மின் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதோடைய டிவைஸ் நேம் கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் நேம் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஹோம்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போதைக்கு நம்ம வைஃபையில் நம்மளுடைய கேமராவை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வழக்கம் போல் வியூ பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வைஃபை ஸ்மார்ட் கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு செலக்ட் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு காரணத்தை கேட்க சொல்லுங்கள், நான் என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். வரைக்கும் நன்றி, வணக்கம்.